और अचानक से जैसे हम जा रहे हैं ऊपर से मतलब साइड से पत्थर आ रहा है, वो तो लग गया तो खाई में चली गई। गाड़ी खाई में क्या, गाड़ी टूट जाती है, नीचे भी चला जाती है और इंसान की डेथ भी हो सकती है भाई। और बहुत सारों की डेथ हो गई है। இந்த மாதிரி உள்ளது நீங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்ட உடனே நெட்ல பார்த்தேன் இருக்கு, நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி இருக்கு, வரமாட்டேங்குது. அப்படியே உடச்சு அப்படியே வயல போட வேண்டியதான். गाइस उनमें बहुत टेस्ट आ रही है। चिल्ला चिल्ला के सारी स्कीम बता दे सबको। गाइस हटते लिफ्ट कर चल सुना सुल्ली टो अंदर अंदर ना बंटा ने ना ना कहाँ से है भैया? किधर से? अंदमान। भैया आपका नाम? मेरा नाम मंगेंद्र सिंह। मंगेंद्र सिंह भैया जी, अभी कहाँ तक जाएंगे? பொறுமையா थैंक यू भैया। सो गाइस पठानकोट वंदाच्चु, इंद वळि वंदु जम्मू पोगुदु। सो इंगे निक्कलाम, मलै वेर वर आरंभिच्चु, अंगे इरुंदु तेरिंजिच्चु रोम्ब मलै पेय आरंभिच्चु, अंगे इरुंदु मलै स्टार्ट आयिच्चु। सो नम्म कोंज नेरम एनैया वेट पण्णिट्टु वेळिक्कु वरलाम। மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அவன் நினையலாம், என்னால நினைய முடியாது, நினைக்க போகும் வைக்கலாம். पठानकोट ने हमारा बहुत अच्छे तरीके से वेलकम किया है भाई, आते ही गाड़ी में बैठे बारिश की बरसात हो गई। पठानकोट வந்துட்டோம், வந்தானே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கலாம் மழை நின்றானே நமக்கு லிஃப்ட் கிடைக்குதா இல்லையா, ஏன்னா இங்க இருந்து ஜம்மு வெறும் 60 கிலோமீட்டர் தான். டைம் ஆயிடுச்சு, டைம் கிட்டே ஆகும், 4 மணி ஆயிடுச்சு, பார்க்கலாம் ஒரு 50-60 கிலோமீட்டர் 1 ஹவர் தான் ஆகும். யார் தான் நமக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் யார் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போக்கி நாங்கள் இந்த கடையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே கைஸ், லிஃப்ட் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்குறேன், அப்படியே வீடியோ கொஞ்ச நேரத்தில் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா மழை பெய்யுது. ஸோ கைஸ் மழை வந்து நிற்கிற மாதிரி தெரில, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, அவ்வளோவா இல்லை, இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம், ஏன்னா முன்னாடி கொஞ்சம் நிறையா வண்டி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம், மழை வேற நிற்க மாட்டுது. ஸோ பார்க்கலாம், மழை நனைஞ்சிட்டோன்னா அப்புறம் சளி பிடிச்சிருச்சுன்னா டென்ஷன் இல்லை, அதில் இருந்து தான் பயம், நம்ம எதுவுமே பயம்லாம் கிடையாது, சளி பிடிச்சிருச்சுன்னா நான் ஒரு மாதிரியாக இருப்பேன். பார்க்கலாம் என்ன நடக்குது, இங்கே இருந்து இதுதான் ஸ்ட்ரைட்டாக இந்த இந்த வழி தான் போகுது, மழை ரொம்ப அதிகமாக போயிருக்கு, எங்கேயா சைடு எடுத்துக்கிறேன். நிறைய வண்டி நிற்குது, பார்க்கலாம் யாருன்னா நம்ம எடுத்து தராங்க. மழை பெஞ்சாவே அதுவும் இல்லாமல் இப்போதான் ஒரு 3-4 நாளாக தான் இப்படி மழையெல்லாம் பெய்யுது.
கைஸ் மலை பார்த்தீங்கன்னா போகிற அளவுக்கு பரவாயில்ல, பட் அந்த மலையால் அப்படியே கொஞ்சம் பனி மூட்டமாக வந்துருச்சு, ஒரு பனி மூட்டம் மாதிரி வந்துருச்சு, கொஞ்சம் குளிருது, கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்கலாம். லெஃப்ட் கிடைக்குது, அது வரையும் போயிட்டே இருக்கும். எனக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு நல்ல இடமா பார்த்து அவனுக்குள்ளே நிற்க வேண்டியதான். சந்தீப் தலை வரைக்கும் மூடிட்டான், ஏன்னா அவன்கிட்ட இருக்குது மங்கிக்குள்ளே, என்கிட்ட இல்லை. ஸோ முன்னாடி போறாங்க சைக்கிள்ல போறாங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து ஐ திங்க் டிராவலர் தான் நினைக்கிறேன், பட் அந்த அண்ணன் சைக்கிள்ல பண்றாங்க. நம்ம நடந்து லிஃப்ட் பிடிச்சி போயிருக்கோம். நம்ம பண்றது கூட எனக்கு தெரிஞ்சு ஈஸி, பட் சைக்கிளில் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். அவரோட யூடியூப் சேனல் நான் பார்க்குறேன், வீடியோவை கொஞ்சம் பின்னாடி பண்ணி பார்த்து அவர் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு அவர் என்னென்ன வீடியோ எடுத்துருக்காருங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் இங்கே நிறையா வண்டி நிற்கிது, எப்படி இது போகுமா இல்லை எப்படின்னு தெரில. இல்லை தான் நைட் எடுப்பாங்களா தெரில, இப்போ பார்க்கலாம். வண்டியெலாம் நிறையா தான் போகுது, வண்டி பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி பார்க்கலாம் யார் நமக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. சரி ஓகே காய்ஸ், நான் வந்து லிஃப்ட் போட காட்டி கொஞ்சம் லிஃப்ட் வாங்க ட்ரை பண்ணுறேன். வண்டி கிடச்சிருச்சுன்னா அப்படி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நடந்து நடந்தே முன்னாடி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது, ஸோ வண்டி நீ பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இப்போ மலை வந்து சட்டுன்னு வந்துச்சுன்னா அங்கேயும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட போய், ஸோ இந்த லிஃப்ட் இருக்கே ஒரு சைடில் பார்த்தா நல்லாயிருக்கும், ஒரு சைடு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ சொல்லவே முடியாது எப்படின்னு, பார்க்கலாம் என்னடா. கை காட்டினாலும் நிற்க மாட்டாங்க, ஒரு சைடு லிஃப்ட் போடு ஒரு சைடு கை காட்டணும். படிக்க தெரியாதவங்க கை காட்டினா நீ பாட்டுவாங்க, படிக்க தெரிஞ்சவங்க கையை பற்றி கவலை இல்லை. ले लिया बारिश में खड़े थे, चलो बढ़िया முடிஞ்சது இவ்வளோதான். எங்களால் ஒரு வீடியோ எடுத்து வேணால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், யாராவது பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கோம். மறக்காமல் அவருக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தனியாக சைக்கிளில் ஒரு ஃபோன் நம்மளை மாதிரி ட்ரைபாட்
கோப்ரோ இல்லை எதுவுமே இல்லை, நம்மக்கிட்டேயுமே கோப்ரோ இல்லை எதுவுமே இல்லை, யாருமே இங்கே லிஃப்ட் தர மாட்டாங்க. ஏன்னே தெரியலை, எதனால லிஃப்ட் தர மாட்டாங்கன்னு தெரியல. வண்டியெல்லாம் நிறையா வருது, ஆனால் யாருமே லிஃப்ட் தர மாட்டாங்க. நானும் அங்கேருந்து பார்த்தோம், ஒரு ரெண்டு அண்ணங்க வந்து நம்மளுக்கு பைக்கில் லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் எடுக்கல அவ்வளோவா, பைக்கில் போகும்போது லைட்டாக ஒரு கிளிப் பார்த்தேன். பார்க்கலாம், நானும் கை நீட்டி பார்த்தேன், யாரும் நிற்கிற மாதிரி. சரி ஓகே காய்ஸ், நான் அப்படியே முன்னாடி போகிறேன். ஆஷி டாதுமா கானே கே சார் போல் தி குச் போல் நா. हेलो दोस्तों, मैं हूं रमाकांत, ऑल इंडिया साइकिल राइडर, और मैं निकला हूं संपूर्ण भारत यात्रा पर एक सच्चे प्यार की तलाश में. जो ऐसी लड़की जो कि पैसे रुपए की लालची ना हो, जो भगवान को मानने वाली हो. देखिए दोस्तों, मिलती है या नहीं, नहीं तो फिलहाल हमारी यात्रा जारी रहेगी. तो गाइस अंदाना பாத்தீங்கனா கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துட்டு சோ நம்ம கிலோமீட்டர் நமக்கு லிஃப்ட் கிடைக்கல. நானே சைக்கிள் அவர் சொன்னாரு, நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள நான் ஜம்மு வந்துருவேன் அப்படினு சொன்னாரு. ஓகே வந்தால் ஓகே, நம்ம எங்கேயா இருந்தால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. யா அபி பை பியா பை பியா. ஸோ காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லிஃப்ட் கிடைக்கிறது கஷ்டம்தான். மணி பார்த்தீங்கன்னா 6 போகுது, பட் 6 மாதிரியே இல்லை. போட்பேரில் இருந்தால் நேரம் அப்படியே இருட்டு இருக்குங்களா, இன்னும் இங்கே 6 இருட்டலை. ஸோ வந்து நம்மக்கிட்ட அப்படி இப்படின்னு பார்த்தாக்க 40 இருக்குது. அதுக்குள்ளே யாராவது லிஃப்ட் கொடுத்தா ஓகே, இல்லை நம்ம இருக்கிறதுக்கு இடத்த தேட வேண்டியதான், இல்லைன்னா கஷ்டம்தான். நம்ம நடந்து நடந்து 100 காட்டுச்சு, இப்போ வந்து 85 காட்டுச்சு, 15 நாக் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் அடுத்து யார் லிஃப்ட் தருவா அப்படின்னு, இல்லைன்னா நம்ம இருக்கிறதுக்கு இடத்த தேடணும். ரெண்டையுமே நான் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவன் லிஃப்ட் போர்டை காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், நான் ஏன்னா இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிற மாதிரி இடம் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே காய்ஸ், நான் பார்க்குறேன் என்ன நடக்குது. அப்படி எல்லாம் ஓகே ஆல் செட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் வீடியோ வந்து காட்டுறேன், வண்டியில் எந்த வண்டியில் போயிட்டு இருக்கோம், எந்த இருக்கோம், இல்லைன்னா இங்கே இங்கே இருக்கிறதுக்கு இடத்த தேடுறோம். फारूक आप यही गाड़ी दो ड्राइवर एक ड्राइवर एक ड्राइवर अच्छा.